உங்களுக்கு தெரியுமா 19ஆம் நூற்றாண்டுல அனிமல்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ் ஒன்னு இருந்திருக்கா? ஐபோன் கம்பெனியை அலற விட்ட ஒரு ஹேக்கரா? அமெரிக்கால யாராவது டெட் ஆயிட்டாங்கன்னா அவங்க உடல பதப்படுத்தி வைப்பாங்களாமா? இந்த உலகத்திலேயே மிகவும் ஸ்ட்ராங்கஸ்டான பொருள்னா அது எது? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் கேட்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 10, ஃபிஷ். நீங்க எல்லாருமே மீன் சாப்பிட்டுருப்பீங்க. பெரும்பாலும் மீன் சாப்பிடறதுக்கு மட்டும் யூஸ் ஆகல, இங்க ஒரு ட்ரிக் மட்டுக்காகவும் யூஸ் ஆகுதுங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்க இந்த மீனோட பேரு திலாபியா. இந்த மீனோட ஸ்கின்ன கட் பண்ணி ஒரு கூலிங்கான இடத்த பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. எதுக்கு? மனுஷங்க யாராவது தீக்காயத்தோட வந்தாங்கன்னா இந்த மீனோட ஸ்கின் கட் பண்ணி எங்க தீக்காயம் இருக்கோ அது மேல ஒரு கட்டு போட்டு விட்டுருவாங்க. இப்படி பண்றதுனால நம்ம மேல எந்த ஒரு தொற்று நோயும் வராது. அது மட்டும் இல்லாம தீக்காயங்கள் ரொம்ப வேகமா குணமாகுமா. நீங்க நார்மலா யூஸ் பண்ற ட்ரீட்மெண்ட் செலவை விட இதுக்கு யூஸ் பண்ற செலவு ரொம்ப கம்மி. நம்பர் 9, அமெரிக்கா. நம்ம நாட்டுல யாராவது டெட் ஆயிட்டா அவங்க பாடிய ஒன்னு எரிப்போம் இல்லைன்னா புதைப்போம். ஆனா அமெரிக்கால யாராவது இறந்துட்டா அவங்க பாடிய பத்திரமா பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. இதே போல பேஸ்பால் விளையாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆன பிளேயர்னா அது டெட் வில்லியம். இவர் 81 வயசுல இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா லிக்விட் நைட்ரஜனால இவர் பாடிய பதப்படுத்தி வைக்கிறாங்க. இப்படி ஏன் பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ல இறந்தவங்களை திரும்பியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல நிறைய பேரோட பாடி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்பர் 8, ஸ்ட்ராங் மெட்டீரியல். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நீங்க எதை சொல்லுவீங்க? கண்டிப்பா எல்லாருமே இரும்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. நான் சொல்ற இந்த மெட்டீரியல் வந்து இரும்பை விட 200 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் சைஸ விட 1 மில்லியன் சைஸ்ல மெலிசா இருக்குங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் எங்க யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா போர் விமானங்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7, பிரிண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு பேப்பர் பிரிண்ட் கிடையாது, உங்களுடைய பிங்கர் பிரிண்ட். ஆமாங்க, இந்தியாவில ஆதார் கார்டுல இருந்து ஆண்ட்ராய்டு போன் வரைக்கும் உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிங்கர் பிரிண்ட் இருக்காது. அதனாலதான் உங்களுடைய பிங்கர் பிரிண்ட யூஸ் பண்றீங்க. நீங்க எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் இல்லனா என்ன இருக்குன்னு? சோ அது ஒரு நாள் நடக்காது. ஏன்னா எல்லாருக்குமே நாக்குக்குன்னு ஒரு ரேக இருக்குங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ரேக இருக்கு. நம்ம கைக்கு மட்டும் பிங்கர் பிரிண்ட் கிடையாது, நம்ம நாக்குக்கும் பிரிண்ட் இருக்குங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 6, பெட். மேக்ஸிமம் எல்லாருமே பெட் யூஸ் பண்ணிருப்பீங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தாங்க. ஸ்டார்டிங்ல கடையில ஒரு பெட் வாங்கினீங்கன்னா இதோட வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதோட வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வாங்கின வெயிட்ட விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த டிஃபரெண்ட் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 10 இயர்ஸ்ல உங்க முடி டஸ்ட் நிறைய பெட்டுக்குள்ள சேர்ந்து இருக்கும். இதனாலதான் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 மடங்கு பெட் அதிக வெயிட்டா உங்களுக்கு தெரியுது. நம்பர் 5, ஆப்பிள். நீங்க எல்லாருமே ஆப்பிள் சாப்பிட்டுருப்பீங்க. நீங்க சாப்பிட்ற ஆப்பிள் வந்து 100% வந்து நேச்சுரான ஆப்பிளா? எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குங்க. நீங்க கடையில ஒரு ஆப்பிள் வாங்குறீங்கன்னா அது மேல ஒரு ஸ்டிக்கர் ஒன்னு இருக்கும். நீங்க எல்லாம் நினைப்பீங்க அது ஒரு பிராண்டோட நேம்னு. கண்டிப்பா கிடையாது. அந்த ஸ்டிக்கர் மேல டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஜிட்டல் எதுக்குன்னா நீங்க சாப்பிட்ற ஆப்பிள் நேச்சுரானதா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான். எப்படின்னா 4 டிஜிட்டல் இருந்தா அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண ஆப்பிள். அதுவே 5 டிஜிட்டல் இருந்து ஸ்டார்டிங்ல 8ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு ஆப்பிள். 5 டிஜிட்டல் இருந்து ஸ்டார்டிங்ல 9ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் நேச்சுரான ஆப்பிள். எப்பயுமே ஆப்பிள் வாங்கினீங்கன்னா இதை பார்த்து வாங்குங்க. நம்பர் 4, ஜூ. நீங்க எல்லாருமே ஜூக்கு போயிருப்பீங்க. அங்க நார்மலா அனிமலா தான் பாத்திருப்பீங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல ஹியூமன் ஜூ எல்லாம் நடத்திருக்காங்க. ஆமாங்க, அந்த ஜூல என்ன நடக்கும்னா பழங்கால குடிமக்களை வந்து நிறுத்தி அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. இதை பாக்குறதுக்காகவே வெளிநாடுகள்ல இருந்து பல பணக்காரங்களை வந்து இதை பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹியூமன் ஜூவை இழுத்து மூட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல கடைசியா ஒரு ஹியூமன் ஜூ இருந்துச்சுங்க, அதை இழுத்து மூடினவர் வந்து அடால்ஃப் ஹிட்லர். நம்பர் 3, டெசரக். இந்த உலகத்திலேயே மழை பெய்யாத ஒரு இடம்னா அது அடகாமா பாலைவனம் தாங்க. ஆமா, அந்த பாலைவனம் ரொம்ப வறண்ட பகுதியா இருக்குமா. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா மழையே பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம மாசுல இருக்க மண்ணும் இங்க இருக்க மண்ணும் ஒரே தன்மையா இருக்குமா அப்படின்னு நாசா சொல்லி இருக்காங்க. இந்த இடத்த நைட்ரஜன் சோடியம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, ஸ்பேஸ். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் எல்லாருமே விண்வெளிக்கு ரொம்ப ஈஸியா போயிட்டு வந்துடலான்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. நாசா என்ன சொல்லிருக்காங்கன்னா விண்வெளி போறதுக்கு சில தகுதிகளை சொல்லிருக்காங்க. அது என்னென்ன தகுதினா அறிவியல், உயிரியல் மற்றும் கணிதவியல். இதுல நீங்க அட்வான்ஸா டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஜெட் விமானத்தை நீங்க 1000 மணி நேரம் ஓட்டிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வேணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க விண்வெளிக்கு போக அனுமதிக்கப்படுவீங்க. நம்பர் 1, ஹேக்கர். நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இவருடைய பேர் தான் ஜான் கிறிஸ்லர். இவர் ஜெர்மன் நாட்டுல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஐபோன் 5S ல இருக்கிற
பிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிருக்காரு. இதனால ஐபோன் கம்பெனிக்காரங்களே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மன் நாட்டை சேர்ந்த துணை முதலமைச்சரோட போட்டோவுல இருந்து அவருடைய பிங்கர் பிரிண்ட்டை கம்ப்யூட்டர் மூலமா மறு உருவாக்கம் செஞ்சிருக்காரு. இதனால எல்லாரும் இவரை உலகத்திலே நம்பர் ஒன் ஹேக்கர் என்று சொல்றாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 10 ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்ட்ஸோட உங்களை மீட் பண்றேன்.